هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. كعبة ولي حجر الأسود إركنر أند موليك يذر برمان موليك لي متمدو وذك حديث لي آذارن إركنر دا என்றொரு கேள்வி அடுத்து கேட்கப்பட்டுள்ளது. இந்த பூமியிலே அல்லாஹ்வை வழிபடுவதற்கு முதன் முதலாக அமைக்கப்பட்ட மஸ்ஜித் காபாவாகும். அதன் உண்மையான அளவிலிருந்து வடிவிலிருந்து போதிய அளவு பண வசதி இல்லாததன் காரணமாக அதன் ஒரு புறத்திலே சிறிது குறைத்து அந்த காபா கட்டப்பட்டிருக்கின்றது. உண்மையான அதன் அஸ்திவாரத்தின் அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு அரை சுவறு வடிவிலே காபாவின் ஒரு புறத்திலே வட்டமாக இருப்பதை நாம் அறிவோம். நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவின் நான்கு மூலைகளில் ஒரு மூலையாகிய ஹஜருல் அஸ்வத் இருக்கின்ற அந்த மூலையிலே ஹஜருல் அஸ்வதை தொட்டு நபி அவர்கள் முத்தமிட்டிருக்கின்றார்கள், அதனை தொட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அதன் எதிர்ப்புறத்திலே இருக்கக்கூடிய ருக்குன் யமானி என்று சொல்லப்படக்கூடிய மற்றொரு மூலை, அதனை வெறுமனே நபி அவர்கள் கையால் தொட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வசதி குறைவு காரணமாக காபாவின் இந்த இரு மூலைகளுக்கும் எதிர்ப்புறமாக இருக்கின்ற பக்கம் அதன் உண்மையான அஸ்திவாரத்தின் மீது அது முடிக்கப்பட்டதல்ல. அதனை தாண்டி ஹபீம் எனப்படக்கூடிய வட்ட வடிவிலே அரைச்சுவர் காணப்படுகின்ற அந்த பகுதியும் காபாவோடு சேர்ந்ததாகும். அதுதான் உண்மையான அதன் அஸ்திவாரமாகும். எனவே இவ்வாறு குறைக்கப்பட்ட அந்த இரு மூலைகள் அதனை நபி அவர்கள் தொடவும் இல்லை, முத்தமிடவும் இல்லை. இது பற்றிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 166வது இலக்கத்தில் நாம் பார்க்கலாம். உபைது என்பவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு கேள்வி தொடுக்கின்றார். நான்கு விடயங்கள் உங்களை தவிர வேறு எவர் செய்வதை நான் பார்க்கவில்லை என்று கூறி அதன் விவரம் பற்றி கேட்கின்றார். அப்போது அவர் கேட்ட அந்த நான்கு விடயங்களில் ஒன்று இந்த ஹஜருல் அஸ்வதும் ருக்குன் யமானி எனப்படக்கூடிய அந்த இரு மூலைகளை தவிர நீங்கள் வேறு எதனையும் தொடுவதில்லையே, ஏன் என்று கேட்டபோது இந்த ஹதீஸிலே நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இரு மூலைகளையும் தான் தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள், எனவே நானும் அப்படி செய்கின்றேன் என்று கூறினார்கள். ஆகவே சஹீஹான ஹதீஸிலே ஹஜருல் அஸ்வதை நாம் முத்தமிடுவது அல்லது அதனை தொட்டு கையை முத்தமிடுவது, அதே நேரத்தில் ருக்குன் யமானி எனப்படக்கூடிய அந்த மூளையை வெறுமனே தொடுவது, இவை தவிர மற்ற இரண்டு மூளைகள் அதாவது ஹதீம் என அரைச்சுவர் எழுப்பப்பட்டுள்ள அந்த பகுதி, அதன் மூளைகள் இரண்டு, அவற்றை தொடுவதற்கோ முத்தமிடுவதற்கோ எந்த ஆதாரமும் கிடையாது.